ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக வரணும்னு தான் அவரோட ஆசை, கனவு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதற்கான முயற்சியில் சரியாக திட்டமிட்டு செயல்படாதனால அவரோட வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அதிகமாக கவலையில் ஆழ்ந்தவருக்கு வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆச்சங்கரைக்கு போகிறாரு. அன்னைக்கு ஒரு பௌர்ணமி நாள். அழகான நிலவு வெளிச்சம் அங்க இருக்கிற ஆட்சி மணல்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட தொழில் நஷ்டம், ஏற்பட்ட நினைவுகளை அவரோட மனசுல ஓட விட்டாரு. வியாபாரத்துல தோச்சு போனத அவரால் தாங்கவே முடியல. அவரோட வியாபாரம் செஞ்சவங்க எல்லாரும் எப்படி அவருக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வேதனையில மூழ்கி இருந்தாரு. தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போறோம் அப்படிங்கிற எதிர்கால கவலைகளும் அவர் மனசுல தோஞ்சிச்சு. இப்படி அவர் சிந்திச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல அவரோட கை அவர் அறியாமலே அந்த ஆட்சி மணல துளாவி கைக்கு தட்டுப்பட்ட சின்ன சின்ன கற்களை எடுத்து ஆத்துல வீசினபடி இருந்தாரு. அன்னைக்கு இரவு முழுக்க அங்கேயே உட்கார்ந்திருந்தாரு. மறுநாள் அழகான காலை பொழுது ஆரம்பிச்சிச்சு. சூரிய வெளிச்சம் அவரை சுத்தியும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆத்துல வீசுறதுக்கு அவர்கிட்ட கற்கள் இல்லை. அவரோட கையில இருந்த கடைசி கல்ல பாக்குறாரு. உடனே அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா அது சாதாரண கூழாங்கல் இல்லை, விலை உயர்ந்த வைரக்கற்கள். யாரோ ஒரு சில கொள்ளைக்காரங்க அவங்க கொள்ளையடிச்ச வைரக்கற்களை ஆச்சங்கரையிலே தவற விட்டுட்டு ஓடி இருக்காங்க. அதுதான் அவர் இருட்டுல என்னன்னு தெரியாம எடுத்து ஆத்துல வீசியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மள பலர் இந்த வியாபாரி மாதிரி தாங்க. இன்னைக்கு காலையில நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்ம மனசுல அதையே நினைச்சுக்கிட்டு அஞ்சே நாளை நாம முழுசா சந்தோஷமா வாழ மறந்துடுறோம். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நாம நம்ம நிகழ்வாளங்கிற வைரக்கல்ல ஒருபோதும் வீணடிக்க கூடாது.